எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 5 நாட்களாக வர்ற வீடியோக்களை நீங்க பார்த்துருப்பீங்க, அதில் இருக்கிறது நான் தான். இதெல்லாம் வந்து கடந்த வருடம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதங்களில் நடைபெற்ற அது ஒரு ஒரு மீட்டிங். அது நான் அலுவலகத்தில் வழக்கம் போல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் மூலமா, வேற ஒரு சின்ன ஒரு வேற ஒரு சேனல் ஊடகவியலாளர் மூலமா எனக்கு வந்து ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட், அதாவது இந்த ஹைபாக் மாதிரி ஒரு நிறுவனத்துல இருந்து ஒருத்தர் வராங்க, இங்க இருக்கிற முக்கியமான ஊடகவியலாளரெல்லாம் சந்திக்கிறாங்க, நீங்களும் வரணும், உங்க பேரையும் அவங்க சொன்னாங்க அப்படின்னாங்க. நான் யாரு, எதுக்காக, என்ன விஷயம்னு நேரில் வாங்க மீட்டிங்ல உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் உங்களை நம்பிதாங்க வரேன், நான் எதுக்காகன்ற தகவலையும் அன்னைக்கே நான் கேட்டேன், அங்க வாங்க உட்காந்து சும்மா பேசிக்கலாம் அப்படின்னாங்க. நான் நைட் ஒரு டின்னருக்கு தான் போனேன், இரவு நேரத்தில் அங்கே போனேன். முத முறையாக அவங்களை அறிமுகப்படுத்திட்டாங்க. நாங்கள் டெல்லியில அதே போல மும்பை போன்ற நிறைய இடங்கள்ல வேலை செஞ்சிருக்கோம், நாங்க வேற சில கட்சிகளுக்கு இங்க 24 தேர்தலுக்காக வேலை செய்ய போறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சரி, அவங்க என்னை அறிமுகப்படுத்திட்டாங்க. அன்னைக்கு உணவு உட்கொண்டது மற்றது எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்புறம் அந்த பணம் கொடுத்தது அதெல்லாம் வந்து ஒரு நீங்க வந்து போனதுக்காக இதை வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. நானும் அதை வந்து அன்பின் பேர்லாம் சரி அதை நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கு பிறகு தொடர்ச்சியா ஒரு சில பெயர்கள்லாம் கொடுத்து இவங்களெல்லாம் நீங்க கூட்டிட்டு வாங்க, இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்துங்க எங்களோட அப்படின்னாங்க. அப்புறம் நானுமே அவர்களை பற்றியான அந்த முழு புரிதல் இல்லாம எனக்கு சொன்ன அந்த ஊடகவியலாளர் நண்பர் சொன்னதுனால நானுமே அவங்கள வரிசையா நான் கூட்டிட்டு போனேன். ஒரு 3-4 மீட்டிங், மொத்தம் ஒரு 5 பேர் நான் கூட்டிட்டு போனேன். அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் வந்து நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஆனா இது வேற மாதிரி போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு சுத்தமாவே என்னால அத என்னுடைய நிலையை என்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த 4-5 நாட்களாகவே வந்து நான் வீட்டுலதான் இருக்கேன். இந்த சூழ்நிலையை என்னால சத்தியமா உணரவே முடியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. என் குடும்பமே இந்த இதனால வந்து நில குடிஞ்சு போயிட்டாங்க. எங்க அப்பா எங்க அம்மாவை சரி பண்ண முடியல, என் ஒய்ஃப் எங்க ஒய்ஃப் வீட்டுல எல்லாரும், அதே போல என் பையன் 2 வயசு குழந்தை, அவன் என்னோட வந்து இப்பதான் பேச ஆரம்பிக்கிறான், விளையாடுறான். அவன் விளையாடும் போது பேசும்போது எனக்கு அவங்ககிட்ட உட்காந்து என்னை இது பண்ண முடியல. நான் அந்த அளவுக்கு சூழ்நிலையில உடஞ்சு போயிருக்கேன். சுத்தமாவே எனக்கு ஒரு ஒரு நிர்கதியாகவும் அப்படியே ஒரு நடப்பணமாக தான் நான் வந்து ஓடிட்டு இருக்கேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே நான் வந்து இந்த இடத்துல நானுமே ஒரு ஒரு சூழ்நிலை கதியாக ஒரு மாறிட்டேன். நானுமே ஒரு நான் என்ன செய்யறேன்னே தெரியாம பேசிட்டேன். இதெல்லாம் நடந்தது. நான் என் ஃபேமிலிக்கு பெரிய பெரிய மன்னிப்பு கேட்டுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்னைய முழுசா நம்பினாங்க. அதை நான் வந்து இது ஒரு தவறான ஒரு ஒரு தடுமாறி போய் நான் ஏமாந்துட்டேன். அதுக்கு பிறகு என்னுடைய நிர்வாகம் என்னுடைய நிர்வாகத்தை பொறுத்தவரையில் ஆதன் வந்து எனக்கு எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது. என்னை வந்து இன்னைக்கு நான் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கேன், பேசுற மாதிரி இருக்கேன்னா அது காரணம் இந்த அந்த ஆதன் தான். ஆதன்லேருந்து நான் எல்லாரும் பார்க்குற மாதிரி வளர்ந்துன தவிர இந்த மாதிரி இந்த ஒருத்தர் கூப்பிடுவாங்க பேசுவாங்க போவாங்க அப்படின்னு நிர்வாகம் என்னைக்குமே எனக்கு சொன்னது கிடையாது. நிர்வாகத்தை மீறி தான் நான் நிர்வாகத்துக்கு சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போறேன், நான் பேசுறேன், இந்த மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்கேன், நான் ஒரு ஒரு பெரிய பிசினஸ் அது சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சொல்லலாம் அப்படின்னு தான் நான் போனேன். அது இப்படி ஆயிடுச்சு. இதுல ரொம்ப முக்கியமா வந்து வீடியோவை பதிவு செஞ்சு எடுத்துட்டேன். மதன் ரவிச்சந்திரன் அவங்க ஃபேமிலியை பத்தி நான் சொல்லியிருக்கிறது, அவங்க அம்மா அவங்க அப்பாவை பத்தி நான் பேசினது வந்து தவறுதான். நான் அவர் உரிமையில பேசினதும் அதே போல அவங்க வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா எனக்கு அம்மா அப்பா தான் அவங்க. அதனால வந்து நான் அதுக்காக நான் பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அது தப்புதான், என்னுடைய பெரிய தவறு அது. நான் அப்படி செஞ்சிடக்கூடாது, நான் பேசிடக்கூடாது. இன்னொன்னு, அப்புறம் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை பத்தி எல்லாம் நான் அங்க பேசுறேன். பெரும் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே நான் அவங்கள பத்தி சொல்லும் போதும், நிர்வாகத்தை பத்தி சொல்லும் போதா இருக்கட்டும், அரசியல் தலைவர்களை பத்தி சொல்லும் போதா இருக்கட்டும், ஒரு பிசினஸ் கேட்கறதுனால நான் கொஞ்சம் மிகைப்படுத்தி சிலதெல்லாம் சொல்லிட்டேன். அது எப்படியாவது வாங்கிடணும் ஒரு பிசினஸ் அப்படின்றதுக்காக நான் அதிகப்படுத்தி எல்லாத்தையுமே அங்க வந்து சொன்னேன். சிலதெல்லாம் என்ன நிலை மறந்து நான் என்னோட நிலையை மறந்துட்டே அங்க சரி நம்ம இவங்களை பத்தி இவங்களை தெரியும் சொல்லுவோம், அவங்கள பேசுவோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் நான் சொன்னேன். சிலதெல்லாம் அதெல்லாம் ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி சிலது அவங்க கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன், அதுவும் நடந்தது. இதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க. இதுல இருந்து எப்படி வெளியே வர போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா நான் ஒரு நிராயுத பணியா முடியல, நான் சுத்தமாவே உடம்புல சக்தி இல்லை, உடஞ்சு போய் தான் உட்காந்துட்டு இருக்கேன். எப்படி இதுல இருந்து வருவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியல. கடைசியா உங்களுக்கு மக்களுக்கு தான் நான் வந்து பெரிய பெரிய மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு இது
தெரியல எனக்கு, இப்படி ஒன்று நடக்கும்னு தெரியாது, இப்படி பேச வைப்பாங்கன்னு தெரியாது. நானா போய் இவ்வளோ, நான் இயல்பாக எல்லார்கிட்டையும் பேசுகிற மாதிரி தான் நான் பேசினேன். அவங்ககிட்டயும் நான் சொன்னேன், இது மக்கள் வந்து எனக்கு நீங்கள் என்னைய பார்த்தா பேசுவீங்க, எங்கேயாவது ஃபோட்டோ எடுப்பாங்க, அந்த அந்த ஒரு பெயர் இருந்தது. அந்த பெயரை நானா சீர்குலைச்சிக்கிட்டேன். ஆனால் நான் இப்போ இந்த 5 நாளுக்கெல்லாம், 4-5 நாளெலாம் நான் படிச்சுட்டு இருக்கிற இந்த இந்த ஒரு ஒரு பாடம், இதை எப்படி அணுகி இருக்கணும், இதை எப்படி போயிருக்கணும், இதை வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது எல்லாமே. நான் இதுலேருந்து பெரிய பாடம் கற்றுக்கிட்டேன். என் வாழ்க்கை முழுக்க, என் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் எப்படி வாழணும்னு நான் கற்றுக்கிட்டேன். மறுபடியும் இந்த மீடியா ஊடகத்துறையில் ஒருவேளை எனக்கு இந்த ஆதன் மக்கள் நீங்கள் ஒரு ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தீங்கன்னா, கொடுத்தால் நான் மறுபடியும் மீண்டும் இந்த தவறிலிருந்து நான் மாறி, நான் வந்து மாதேஷ்னா என்ன பேர் எடுக்கணுமோ அந்த பேரை எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பேரை நான் விழுந்துட்டேன், கீழே விழுந்துட்டேன், தூக்கி விட யாரும் இல்லை மாதிரி தான் அப்படி கை உடைஞ்சிருக்கேன். இதிலிருந்து மீண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். என் பையனுக்கு 2 வயசு ஆகுது. இந்த 2 வயசு குழந்தை அவன் ஒரு 10-15 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 10 வயசுக்கு மேலே ஒரு யூடியூப் பார்க்குறான் அப்படின்னா அவன் என்னைய வந்து தவறாக பார்க்கக்கூடாது. மாதேஷன் இப்போ போட்டால் வேற மாதிரியெல்லாம் வீடியோவில் தவறாக எல்லாம் நான் ஏதோ பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சில வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி என் பையன் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் மாற்றணும்னு தான் நானும் போராடுறேன். அதுக்கு ஒரு வழி கிடைக்கணும், ஒரு வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். நடக்குமான்னு எனக்கு தெரியல. மறுபடியும் இந்த என்னோட கரியர், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறேன். வரணும்னு போராடுறேன், ஆனால் வர முடியுமா அப்படின்னு தெரியல, என்ன நடக்குன்னு தெரியல. உங்கள் எல்லாருக்கிட்டமே நான் பெருசாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி.